ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ॐ एकविंशत्यरत्निं प्रतिष्ठाकामस्यैकविंशत् सोमानां प्रतिष्ठा प्रतिष्ठित्यै। ॐ इदनर्थं யாகம் பண்ணுவதற்கு பூர்வாங்கமாக யூபம் என்கிற மரக்கம்பத்தை நட வேண்டுமே, அதற்காக மரத்தை அறுக்கும் போது 21 அரத்தினி அளவுக்கு வெட்டி கொண்டால் பிரதிஷ்டை ஏற்படும் என்பது. அரத்தினி என்பது 24 விரல் அகல அளவு, சுமார் ஒரு முழமாகும். பிரதிஷ்டை என்பது ஆத்தம் காணாத உறுதிப்பாடு. இங்கிலீஷ்ல ஃபர்ம் ஃபவுண்டேஷன், ப்ரீ எமினன்ஸ், அகாம்ப்ளிஷ்மெண்ட் என்ற பதங்களால் இதன் அர்த்தத்தை கூறுகிறார்கள். இந்த மங்கள மந்திரம் இன்றைக்கு மிகவும் பொருந்தும். இது இந்த தொடரிலே 21 லெக்சர் ஆனபடியால் இன்றைய 21 லெக்சரின் தொடக்கத்தில் 21 பற்றி பேசும் வேத மந்திரத்தின் மூலம் மங்களம் பெறுவது உச்சிதம். ஏக விகும்சத்யரத்னிம் என்று ஆரம்பித்தோம். மேலும் நாம் யாகங்களின் மூலம் பிரதிஷ்டை பெற்ற கணித சாஸ்திரக்காரர்களை பற்றி பேசும்போது, இன்று யாகத்து யூபத்தை பற்றிய வேத மந்திரத்தை ஓதி தொடங்குவதும் உச்சிதம். சங்கையாலும் ஔச்சித்யம், அதில் உள்ள விஷயத்தாலும் ஔச்சித்யம். இந்த லெக்சரின் முதல் பாகத்தில் நாம் 21 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை பற்றி பேசப்போகிறோம். இரண்டாம் பாகத்தில் சுற்றுவட்ட விட்ட ஃபார்முலா, சர்க்கம் டயாமீட்டர் ஃபார்முலா, அதை பற்றிய சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் சில அறிஞர்களின் பாராட்டுகளையும் சேர்த்து பார்ப்போம். இப்பொழுது முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். 21 என்ற நம்பரை பற்றி 21 தகவல்களை திரட்டி கூறுவது இப்ப உத்தேசம். முதல் தகவல், நாம் இன்றைக்கு புதிதாக பரமேஸ்வரன் நம்பூதிரி என்ற பழங்கால பண்டிதரை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னமே நாம் போற்றி பேசிய பாஸ்கரர், போதாயனர் முதலியோரது வரிசையில் இன்றைக்கு இவரை சேர்க்கப் போகிறோம். இதுவரை எத்தனை பாரதீய கிரந்த கர்த்தாக்களை, ஏன்ஷியன்ட் மேத்தமெட்டிஷியன்களை பார்த்திருக்கிறோம் என்பதை திரும்பி பார்த்தால், முதலில் பாஸ்கராச்சாரியரின் லீலாவதியில் ஆரம்பித்தோம் இந்த உபன்யாச தொடரை. பிறகு போதாயனரின் சுல்பசூத்திரம், மூன்றாவது லகதரின் வேதாந்த ஜோதிஷம், நாலாவது வராக மிகிரன் பிருஹத் சம்ஹிதை, ஐந்தாவது ஸ்துஜித்விஜரின் யவன ஜாதகம், ஆறாவது பிங்கள நாகரின் சந்த சூத்திரம், ஏழாவது ஹலாயுதரின் மிருத சஞ்சீவனி, எட்டாவது பிரம்மபுத்தரின் பிராம்ம ஸ்புட சித்தாந்தம், ஒன்பதாவது ஜேஷ்டதேவரின் யுக்தி பாஷா, பத்தாவது ஸ்ரீதரரின் த்ரிஷதிகா, 11 சூரியனின் சூரிய சித்தாந்தம், 12 பக்ஷாலிகாரரின் பெயர் தெரியாத சுவடி, 13 மகாவீரரின் கணித சார சங்கிரகம், 14 சங்கரவர்மனின் சத்ரத்னமாலா, 15 மாதவரின் லுப்த கிரந்தம், 16 ஆரியபட்டரின் ஆரியபட்டீயம், 17 நீலகண்டரின் தந்திர சங்கிரகம், 18 புதுமன சோமயாஜியின் கரண பத்ததி, 19 ஸ்ரீபதியின் கணித திலகம், 20 பாரதி கிருஷ்ணசுவாமிஜியின் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 20 சம்ஸ்கிருத வாக்கியங்களை இதுவரை
வாசித்தும் கேட்டும் அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கு 21வதாக பரமேஸ்வரர் என்னும் கிரந்தகர்த்தாவை அறிமுகம் பண்ணிக்கொள்ள போகிறோம். இந்த 21 பேரும் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனர்கள் ஆனபடியால் இவர்களை நினைப்பதால் நமக்கு புண்ணியமும் உண்டு. காலக்கிரமப்படி அடுக்காமல் நாம் பார்ப்பதிலே 21வது லெக்சரில் பார்க்கிற 21வது இந்தியன் மேத்தமெட்டிஷியன் இந்த பரமேஸ்வரன் நம்பூதிரி. இந்த காரணத்தால் 21 என்கிற எண் எப்படி தனித்தன்மை பெற்றது என்பதை பற்றி பேசுகையில் இது முதல் தகவல் ஆகிறது. 21 பற்றிய 21 தனித்தன்மைகளில் மேலும் 20 இனிமேல் பார்ப்போம். இரண்டாவது தகவல், லோகத்திலேயே மிகப்பழைய புஸ்தகம் என்று எல்லாரும் நிர்விவாதமாக யுனானிமஸாக ஒப்புக்கொண்ட புஸ்தகம் ரிக்வேதம் என்பது. அதில் மொத்தம் எத்தனை சாகைகள் கிளைகள் இருக்கின்றன என்று கேட்டால் 21 கிளைகள் என்று விடை. ஆனால் நமது தௌபாகியத்தாலே அவற்றில் பெரும்பாலானவை இன்று மறைந்துவிட்டன என்பது வேறு விஷயம். 21 பற்றிய மூன்றாம் தகவல் இதோ. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிறோமே ஒரு கணித ஃபார்முலா, அது சம்பந்தப்பட்டது. ஒரு வட்ட நாற்கரத்தில் ஒரு மூலை விட்டம் 35 என்றும் அதன் சுற்றுவட்டத்தின் விட்டமும் அதே 35 என்றும் கொடுத்தால் அந்த நாற்கரத்தின் மிகச்சிறிய பக்கம் எவ்வளவு? பக்கங்கள் முழு இன்டிஜர் அளவு கொண்டவை என்பது தவிர வேறேதும் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு டயாகனல் நீளமும் சுற்றுவட்ட விட்டமும் கொடுத்த மாத்திரத்தால் அந்த நாற்கரத்தின் அளவை சொல்ல முடியுமோ, அது யுனிக் ஆகுமோ என்று சந்தேகம் எழுவது இயற்கை. எத்தனையோ அளவுகளில் எத்தனையோ நாற்கரங்கள் இருக்காதோ? 35 என்கிற டயகனலை கொண்டு என்றால் வாஸ்தவத்தில் யுனிக் இல்லைதான். இன்னொரு மூலை விட்டத்துக்கு என்ன அளவு என்று கேட்டால் விடைகளில் வேறுபாடு உண்டு. ஆனால் பக்கங்களின் அளவுகள் இந்த கணக்கில் மட்டும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன, மாறுவதில்லை. விடை 21 என்பது. இரண்டு வித நாற்கரங்கள் விடையாகலாம். இரண்டிலுமே பக்கங்களில் சிறியது 21 தான். மிக குறைவான தடயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மிக நிறையவான தகவல்களை நிரூபிப்பது மேத்தமெட்டிக்ஸின் அழகுக்கு காரணமாகிறது, மூளைக்கும் சவாலாக அமைகிறது. இன்றைய ஸ்ரோதாக்களில் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தால் 21 மட்டும்தான் விடை என்பதை நிரூபிக்க முயலலாம். முதல் ஸ்டெப், இந்த நாற்கரத்தில் 2 ரைட் ஆங்கிள் இருந்தாக வேண்டும் என்று உபபாதிப்பது. இரண்டாவது ஸ்டெப், போதாயனர் கூறியபடி பைதாகோரியன் ட்ரிபிள்ஸ்களில் எது எது இங்கு பொருந்தும் என்று பார்ப்பது. விடை 21, 28, 21, 28 என்ற செவ்வகமும் 21, 21, 28, 28 என்று மற்றொரு மூலை விட்டம் 25.2 என்று கொண்ட ஒரு நாற்கரமும் ஆகும். இரண்டிலுமே பக்கங்களின் அளவில் வித்தியாசமில்லை, ஒரே விடைதான். இதை நிரூபிப்பதிலும் சுவாரஸ்யம் இருக்கிறது. அடுத்து 21 பற்றிய 4வது தகவல், தைத்திரீய சம்ஹிதை என்கிற வேத பகுதியில் மட்டும் 21 என்கிற நம்பர் எத்தனை பிரகரணங்களில் பேசப்படுகிறது? அடியேனுக்கு நினைவுக்கு வந்தவரை எண்ணி பார்த்தால் 21 அனுவாக்கங்களில் 21 பற்றிய பேச்சு வருகிறது என்று தெரிகிறது. இதற்கு முந்தைய நம்பரான 20ஓ இதற்கு பிந்திய நம்பரான 22ஓ
இத்தனை தடவை வேத சம்ஹிதையில் வரக்காணோமே. 21 மட்டும் 40-50 தடவை வருகிறது என்பதும், அதுவும் 21 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வருகிறது என்பதும் சுவாரஸ்யமான தகவலாக இருக்கிறது. வேதத்துக்கு 21 என்ற நம்பர் மீது பட்சபாதம் இருக்கும் என்று தெரிகிறது. தொண்ணூத்தி ஏழு, 98 முதலிய எத்தனையோ எண்கள் ஒரு தடவை கூட வரக்காணோமே, 21 மட்டும் 50 தடவை வருவானேன். இதிலிருந்தே தெரிகிறது 21 முக்கியத்துவம். நெக்ஸ்ட் 5வது தகவல், உலக இலக்கியத்திலேயே முதன் முதல் காவியமான காரணத்தாலே ஆதி காவியம் என்று பெயர் பெற்ற வால்மீகி ராமாயணத்துக்கும் 21 என்ற நம்பரை ஸ்பெஷலாக காட்டுகிற நோக்கம் உண்டு. பாலகாண்டத்தில் 14வது சர்க்கத்தில் ஒரு ஸ்லோகம் இதோ. ஏகவிம்சதியூபாஸ்தே தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணுகிறார். அதற்காக ஒன்றில்லை இரண்டில்லை 21 யூபஸ்தம்பங்களை மரத்தூண்களை நடுகிறார், நாட்டுகிறார். ஒவ்வொன்றும் 21 அரத்தினி நீளம் கொண்டதாக அமைக்கிறார். ஒவ்வொன்றிலும் 21 துணிகளை சுற்றி அலங்கரிக்க செய்கிறார். ஏன் இப்படி 21 என்கிற நம்பருக்கு முக்கியத்துவம்? அவர் ராம லக்ஷ்மணாதிகளை புதல்வர்களாக பெற்று வம்ச பிரதிஷ்டை ஏற்படுவதை விரும்பி பண்ணிய காமிய யாகம் அது. அப்படியானால் 21 இருக்கட்டும் என்று அவருடைய புரோகிதர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை பார்த்த பிறகு நமக்கும் புரியும், 21 என்கிற நம்பருக்கும் பிரதிஷ்டை என்கிற விருப்பம் நிறைவேறுவதற்கும் உள்ள தொடர்பு. அடுத்து 6வது தகவல், மொத்தம் எத்தனை லோகங்கள் இருக்கின்றன பிரபஞ்சத்திலே, பூலோகம் இது போல? 3 என்கிறார்கள் சில பேர், 7 என்கிறார்கள் சில பேர். லோகங்களின் பெயர்களை கூட புராணங்களில் சொல்லுகிறார்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்று. ஆனால் வேதமோ 21 லோகங்கள் இருப்பதாக பேசுகிறது. ஓம் ஏகவிகும்சதி ஏகவிகும்சோ வா இதஸ்வர்கோ லோகஹ ப்ரஸ்வர்க்கம் லோகமாப்னோதி. நீங்கள் இங்கிருந்து 21வது லோகத்துக்கு போக விரும்புகிறீர்களா? விரும்புவது நியாயம்தான். ஏனென்றால் அதுவே மிக உத்கிருஷ்டமான லோகம். அதற்கு என்ன உபாயம் என்றால், சாதுர்ஹோத்திர சஜனம் என்ற வைதிக கர்மத்தை பண்ணுங்கள். அதில் தட்சிணை கொடுக்கும் போது 21 அலகுகளாக தட்சிணையை கொடுங்கள். அதன் பலனாக உயர்ந்த ஸ்வர்கலோகமானது இங்கிருந்து 21வதாக இருக்கிறதே அதை அடைய முடியும். ஆயனர் என்பவர் வேத பாஷ்யத்தில் எழுதுகிறார், அபஹ சங்கியா சாம்யாதி பிரகிருஷ்டம் ஸ்வர்க்கம் ஆப்னோதி என்று. 21 என்கிற எண் சமமாக தட்சிணைக்கும் லோக சங்கைக்கும் வந்தது இதில் காரணம் என்று. அதனால் சங்கியா சாமியம் காரணமாக 21 தட்சிணை கொடுத்தவன் 21வது லோகத்தை பெறுகிறான்.
ஏழு லோகங்களிலே ஒவ்வொன்றும் மூணு லோகங்கள் இருப்பதால் 21 ஆகும் என்கிறார் பாக்கியத்தில். எது எப்படியோ இங்கிருந்து 21வதாக இருக்கிற லோகம்தான் மிகவும் உயர்ந்தது என்பது வேத வாக்கு, மறுப்பதற்கில்லை. ஏக விகும்சதிர்வை தேவ லோகாஹ என்று இன்னொரு வேத வாக்கியம் இதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அடுத்தது ஏழாவது தகவல், பகவான் விஷ்ணு எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறார்? அவதாராஹ்ய சங்கேயாஹ என்று கூறுகிறபடி எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருந்தாலும் மத்ஸ்யாவதாரம் முதல் கல்கி அவதாரம் வரையிலான 10 தசாவதாரங்கள் என்று பிரசித்தமாகியிருக்கின்றன. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்திலேயே அவதாரங்களின் கணக்கீட்டை பண்ணும்போது பிரதமம் தேவஹ என்று ஆரம்பித்து முதலில் பிரம்மாவதாரம், இரண்டாவது யஜ்ஞவராக அவதாரம், மூன்றாவது சாஸ்வத தேவர்ஷி அவதாரம், நாலாவது நரநாராயணாவதாரம், அஞ்சாவது கபிலாவதாரம், ஆறாவது அத்ரிபுத்திராவதாரம், ஏழாவது யஜ்ஞாவதாரம் என்று ஒவ்வொன்றாக எண்ணிக்கையையும் சொல்லி லிஸ்ட் போடுகிறார் ரிஷி. 10வது மத்ஸ்யாவதாரம், 11வது கூர்மாவதாரம் என்று சொல்லிக்கொண்டே போய் 19வது பலராமாவதாரம், 20வது கிருஷ்ணாவதாரம், 21வது கலிகாலத்தில் நிகழப்போகும் புத்தாவதாரம், இதுவரை நிகழ்ந்துள்ள அவதாரங்களில் இந்த 21 முக்கியமானவை. பிற்காலத்து நூல்களில் 21 அவதாரங்கள் ஏகவிம்சத்தி அவதாரங்கள் என்று இவை பிரசித்தமாகிவிட்டன. அடுத்ததாக 8வது தகவல், ஆதித்யனுக்கும் 21 உள்ள நெருக்கம். பாரதீய கணித சாஸ்திரம் வானவியலை மையமாக கொண்டது, அஸ்ட்ரானமி. இந்த வானவியலில் பிராச்சீன கிரந்தங்களில் முக்கியமானது சூரிய சித்தாந்தம் என்பது. இந்த சூரியனை அசாவாதித்யோ பிரம்மா என்று பிரதிதினமும் சொல்லி வழிபடுகிறோம். வேதத்தில் பல இடங்களில் அசாவாதித்ய ஏக விகும்சஹ என்ற வாக்கியம் வருகிறது. இந்த ஆதித்யன் 21வன் என்று அர்த்தம். அசாவாதித்ய ஏக விகும்சஹ அமுமேவாதித்யமாப்னோதி என்று காதகத்தில். இதோ தெரிகிற ஆதித்யன் 21வன், இந்த ஆதித்யனையே சென்று அடைய முடியும். ஆமாம், சூரியனை ஏன் 21வன் என்கிறது வேதம்? இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வேத பங்கத்தை ஓத வேண்டும். ஓம் த்வாதசமாசாஹ பஞ்சர்த்தவஹ த்ரய இமே லோகாஹ அசாவாதித்ய ஏக விகும்சஹ. த்வாதசமாசாஹ பஞ்சர்த்தவஹ த்ரய இமே லோகாஹ அசாவாதித்ய ஏக விகும்சஹ. கால தேசங்களுக்கு அதிஷ்டான தேவதைகள் 21 பேர், 12 மாசங்கள், 5 ரிதுக்கள், 3 லோகங்கள். இதுவரை 20 21 சூரியன். பிராணாவை திரிவிர்தர்தமாதா பஞ்சதச பிரஜாபதி சப்ததச பிரஜ இமே லோக அபாவாதித்ய ஏக விகும்ச என்று இன்னொரு இடத்தில் ஆதித்யன் 21வனாவதற்கு வேறொரு விளக்கம். அடுத்து 9வது தகவல், வேதத்திலே 21 என்பது மிக முக்கியமான நம்பர் போலிருக்கிறது. பார்வண ஹோமம், தாலிபாக ஹோமம் முதலியவற்றில் இத்தமத்திலே எத்தனை சமித்துகள் மரக்குச்சிகள் இருக்க வேண்டும் என்று கேட்டால் 21 இருக்க வேண்டும்.
ஓம் ஏகவிம்சதி மித்வதாருணி பவந்தி ஏகவிம்சோ வை புருஷஃ புருஷஸ்யாப்யை. ஓம் ஒவ்வொரு இத்மத்திலும் 21 குச்சிகள் இருக்கும். 21 அவன் புருஷன் அல்லவா, புருஷனை அடைவதற்காக இது. ஏகவிம்சதிகம் ராமி தேனீரன்வாஹ என்ற மந்திரத்திலும் சாமிதேனிகள் சமித்துகள். அடுத்தது 10வது தகவல் 21 விரல்கள் பற்றியது. ஓம் தசஹத்யா அங்குலயஹ தச அத்யாஹ ஆத்மைகவிகும்சஹ. கைவிரல்கள் 10, ஆள் விரல்கள் 10. 21வது எதுவென்றால் ஆத்மா. ஆத்மாவை அங்குஷ்டமாத்திர புருஷ அங்குஷ்டஞ்ச சமாஸ்ரிதஹ என்ற வாக்கியப்படி ஆத்மாவும் ஒரு விரல், மொத்தம் 21 விரல்கள். இப்போது 11வது விஷயம், 21 என்ற எண்ணிக்கை மூலம் நமக்கு 2 பலன்கள் ஏற்படும் என்கிறது வேதம் அடிக்கடி. ஒன்று பிரதிஷ்டை என்கிற ப்ரீ எமினன்ஸ், இன்னொன்று ருக் என்கிற லஸ்டர் காந்தி. இதை தெரிவிக்கும் சில வேத வாக்கியங்களை இப்பொழுது பார்ப்போம். ஓம் ஏகவிகும்சதிகும் சாமி தேனீரன் வாஹ ருக்வா ஏகவிகும்சோ ருச்சமேவ கச்சதி அசோ பிரதிஷ்டமேவ பிரதிஷ்டா ஏகவிகும்சஹ என்று ஓரிடத்திலும், ஓம் ஏக விகும்சோ பவதி பிரதிஷ்டித்ய அசோ ருஜபேவாத்மந்தத்தே அசோ ருஜபேவாத்மந்தத்தே என்று இன்னோரிடத்திலும், ஓம் இந்திரோப அப்ரதிஷ்டித ஆசீத் ச பிரஜாபதி முபாதாவத்வஸ்மா ஏதமேக விகும்சதி ராத்திரம் பிராயச்சத் சமாஹரத்தேனாய ஜததோ வை ச அசாவாதித்யோ நவ்யரோச ச பிரஜாபதி முபாதாவத்வஸ்மா ஏதமேக விகும்சதி ராத்திரம் ப்ராயச்சத் சமாஹரத்தேனாயஜ ததோ வை சோ ரோச்சத ஜ ஏவம் வித்வாகும் ச ஏக விகும்சதி ராத்திரமாசதே ரோச்சந்த ஏவைக விகும்சதி ராத்ரோ பவதி ருக்வா ஏக விகும்சோ ருச்சமேவ கச்சதி அசோ பிரதிஷ்டமேவ பிரதிஷ்டா ஹ்யேக விகும்சஹ என்று வேறொரு அனுவாகத்திலும், ஏக விகும்சஸ்தோம இத்யாஹ பிரதிஷ்டாவா ஏக விகும்ச பிரதிஷ்டித்யை என்று மற்றுமோரிடத்திலும், ஏக விகும்சதி சதி பிரதிஷ்டா காமஸ்ய ஏக விகும்சஸ்தோமானாம் பிரதிஷ்டா பிரதிஷ்டித்யை என்று இன்னொரு அனுவாகத்திலும், வாவேக விகும்சௌ பவத பிரதிஷ்டித்யாச்சோமேவாத்மந்தத்தேகவிகும்சமந்தர்யந்தி பிரதிஷ்டாம் தஸ்யாந்தர்யந்தி பிரதிஷ்டாயைவேப்யசதிதி கலு வை யஜ்ஞேன யஜமானோ யஜதே என்றும், ஏகவிகும்ச பிரதிஷ்டித்யாச்சோருதமேவாத்மந்தத்தே என்று இன்னுமோர் அனுவாதத்திலும், இப்படி இருப்பதையெல்லாம் பார்த்தால் பிரதிஷ்டை காந்தி என்கிற 2 பலன்களுக்கும் 21 என்கிற எண் வேத வேள்வியில் பயன்படுவதை அடிக்கடி வேதம் கூறுகிறது என்று தெரிகிறது.
தசரத சக்கரவர்த்தி குல பிரதிஷ்டையை விரும்பிய போது யாகத்தில் ஏன் 21 யூப கம்பங்களை 21 முழ உயரமாக நாட்டி ஒவ்வொன்றும் 21 வஸ்திரங்களை சுற்றி அலங்கரித்தார் என்பதும் இப்போது இந்த வேத வாக்கியங்களை பார்க்கும் போது புரிகிறது. அடுத்தபடியாக 12வது விஷயம், நம்முடைய நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் பாவங்களும் புண்ணியங்களும் நம் முன்னோர்களையும் நம் வழித்தோன்றல்களையும் பாதிக்கும் என்பது பலரும் அறிந்த கருத்து. இந்த பாதிப்பு தாக்கம் எத்தனை தலைமுறைகள் வரை சொல்லும்? மனுஸ்மிருதியில் இது குறித்து ஒரு ஸ்லோகம், தச பூர்வான் பரான் வம்சாம் ஆத்மானம் சைக விம்சகம் பிராமி புத்திர சுகிருத கிருதி மோச ஏதேன என்கிறது மனுஸ்மிருதி. பிதா பிதாமகன் என்று முன்னோர்கள் 10 தலைமுறையாம், புத்திரன் பௌத்திரன் என்று பின்னோர்கள் 10 தலைமுறை வரையிலாம், தான் நடுவில் இருப்பவன் 21வதாம். ஆக மொத்தம் 21 பேரை கடைத்தேற்ற முடியும் ஒரு புண்ணியாத்மாவாலே. கர்மங்களின் வீச்சு கணக்கிலும் 21 என்கிற சங்கே வந்துவிட்டது. 13வது விஷயம், நம்பர்களுக்கும் திசைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. 21 என்கிற நம்பர் மேற்கு வடக்கு என்ற இரு திசைகளோடு தொடர்புடையது. ஓம் உதீச்சி திஷாம் சரத் ரிதூனாம் மித்ரவருணோ தேவதா புஷ்டம் திரவிணமேக விகிம்சத்தோமஹ என்றவிடத்திலும் உதீஜிமாதிஷ்டானுஷ்டுத்வா சந்தசாமவத்வேக விகிம்சத்தோமஹ என்றவிடத்திலும் இதமுத்தராத் என்று தொடங்கி மந்தி மந்தின ஏக விகிம்ஷ ஏக விகிம்ஷாத்வை ராஜம் என்ற விடத்திலும் ஸ்வராதஸ்துதி சீதிகி என்ற இடத்தில் ஏக விகிம்ஷஸ்வ ஓமஹா என்ற விடத்திலும் இவற்றின் அண்டை வாக்கியங்களிலும் பார்த்தால் சிற்சில சங்கைகள் சிற்சில திக்குகளுக்கு பிரதிநியதமானவை என்பதும் அவற்றுள் 21 என்பது வடக்கு திசைக்கு என்பதும் தெரிகிறது. ஆனால் அதே சமயத்தில் மேற்கு திசையையும் 21 சம்பந்தப்படுத்திய வாக்கியங்களும் ஓரிரண்டு காண்கிறோம். அடுத்து 14வது விஷயம், சாதகத்தில் லோகோசி ஸ்வர்கோசி என்ற அனுவாகத்தில் 21 பஞ்சாதிகள் இருக்கின்றன. நாசிகேத சயனம் என்கிற ஸ்ரௌத கர்மாவில் 21 இஷ்டகைகளை செங்கற்களை அடுக்குவதற்கான மந்திரங்கள் இவை. கல்பசூத்திரத்திலே ஏக விம்சதிகரண்யேஷ்டகா சர்க்கராவாபியக்தாஹ என்று இதன் பிரயோகம் கூறப்படுகிறது. வேத சடங்குகளில் 21 நுழைந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நாழியாகிவிட்டபடியால் மிச்சமுள்ள 7 தகவல்களையும் வெகு வேகமாக தரலாம். பரசுராமர் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை அழித்தார். என்று தேசிக சூக்தி, மூவெழுக்கால் என்று ஆழ்வார் வாக்கு. அடுத்து பாமிஸ்ரம் அந்த பாமிஸ்ரம் ரௌரவம் கும்பீபாக்கம் என்றெல்லாம் பல நரகங்களின் பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 21 வகை நரகங்கள் இருப்பதாக கூறி கருட புராணம் அவற்றின் பெயர்களையும் அறிவிக்கிறது. இன்னொன்று குடை கிரீடம் சாமரம் முதலிய ராஜ சின்னங்களான மங்கள வஸ்துக்கள் மொத்தம் 21 என்றும் அக்னிஷ்டோமம்
முதலான யாகங்களின் மொத்த எண்ணிக்கை 21 என்றும் காமசாஸ்திரத்தில் ஆண் பெண் உடலுறவில் கலந்துள மகிழ்தல் தொடங்கி புகழ்தல் ஈராக படிநிலைகள் 21 என்றும் மதுரை தமிழ்பேரகராதி தெரிவிக்கும். ஜுவரங்களில் 21 வகைகள் இருப்பதாக வைத்தியசாஸ்திரம் கூறுவதாக ஸ்ரீஹரியின் சங்கேத பதகோஷம் என்ற தெலுங்கு புஸ்தகம் தெரிவிக்கிறது. மாடர்ன் பயாலஜி படி ஹியூமன் பாடியிலே அமினோ ஆசிட்ஸ் 21 வகைகள் இருக்கின்றன. அமினோ ஆசிட்ஸ் என்றால் என்ன? அவற்றுக்கு சரீரத்திலே என்ன காரியம் என்றால், தே பிளே சென்ட்ரல் ரோல்ஸ் போத் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் அஸ் இன்டர்மீடியட்ஸ் இன் மெட்டபாலிசம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்று தகவல் கிடைக்கிறது. இவ்வாறாக 21 என்பது கடவுளுக்கு பிடித்த நம்பர் என்று நாம் கருத இடம் உண்டு. 21 தகவல்களை பகிர்ந்து கொண்ட பின் இன்றைய லெக்சரின் 2 பாகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 2 பாகத்திலும் 21 தகவல்கள் கொடுக்க போகிறோம். இந்த 2 பாகத்து தகவல்கள் அத்தனையும் பரமேஸ்வரன் நம்பூதிரியின் லீலாவதி பாஷ்யத்தில் உள்ள சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா பற்றியதாகவே இருக்கும். அதை எழுதிய பரமேஸ்வரர் பற்றியும் இருக்கும். முதலில் இந்த ஃபார்முலா என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இஃப் ஏ பி C, D are the sides of a cyclic quadrilateral, then AB plus CD into AC plus BD into AD plus BC divided by A plus B plus C minus D into B plus C plus D minus A into C plus D plus A minus B into D plus A plus B minus C என்பது ஸ்கொயர் ஆஃப் த சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸுக்கு பக்கங்களின் மூலமாக இது ஃபார்முலா. இதை கூறுகிற ஸ்லோகம் தோஷ்ணாம் த்வஜோர் த்வஜோர் காத யுதீனாம் திஸ்ரிணாம் வதே ஏகைகோனே தரத்ரைக்ய சதுஷ்க வதபாஜிதே லப்தமூலேன யத்வ்ருத்தம் விஷ்கம்பார் நிர்மிதம் சர்வம் சதுர்புஜம் க்ஷேத்ரம் தஸ்மின்னேவாவதிஷ்டதே. முதல் ஸ்லோகத்திலேயே அடங்கிவிட்டது ஃபார்முலா. 2 ஸ்லோகத்தில் இது எதற்கான ஃபார்முலா என்பது விளக்கப்படுகிறது. இதன்படி பக்கங்களை 2-2 எடுத்து பெருக்கியவற்றின் 3 கூட்டுத்தொகைகளின் பெருக்குத்தொகையானது, இது நியூமரேட்டர், ஒவ்வொன்றாக குறைத்த மற்ற 3 கூட்டுத்தொகைகள் 4 வகுக்கப்பட்ட போது கிடைப்பதன் வர்க்கமூலம் என்பது சுற்றுவட்டத்தின் ஆரமாகும். அதாவது நியூமரேட்டரில் ஏபி பிளஸ் சிடி இன்டு ஏடி பிளஸ் பிசி இன்டு ஏசி பிளஸ் பிடி, டினாமினேட்டரில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டினாமினேட்டரில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி இன்டு பி பிளஸ் சி பிளஸ் டி மைனஸ் ஏ இன்டு சி பிளஸ் டி பிளஸ் ஏ மைனஸ் பி இன்டு
D+C+A-B சிம்மெட்ரிக்காக எழுதிக் கொள்ள வேண்டும். வகுத்தால் சர்க்கம் ரேடியஸினுடைய ஸ்கொயர் கிடைக்கும் என்று சொல்கிறார். இது சரியா இருக்குமா, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதற்காக இதை ஒரு செவ்வகத்தில் ஒரு ரெக்டாங்கிளிலே சரிபார்க்கப் போகிறோம் இப்பொழுது. அதாவது A is equal to C, B is equal to D என்று போட்டு பார்த்தால் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் ஆகிவிடுகிறது. நியூமரேட்டர் 2AB into A square plus B square into 2AB என்றாகிறது. அதாவது 2AB whole square into A square plus B square. டினாமினேட்டர் A plus B plus A minus B into B plus A plus B minus A into A plus B plus A minus B into B plus A plus B minus A என்று முதலில் ஆகி சிம்பிளிஃபை பண்ணும்போது 4AB whole square என்றாகி வகுக்கும்போது half of the square root of A square plus B square என்றாகி மூலை விட்டத்தில் பாதியாகிறது. இதுதான் சுற்றுவட்டத்தின் ஆரம் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்திருப்பதால் இதை சரிபார்த்துக் கொள்ள முடிகிறது. அடுத்ததாக ஒரு முக்கோணத்துக்கு போடும்போது நாற்கரத்தில் D ஈக்குவல் டு ஜீரோ, நாலாவது பக்கம் பூஜ்யம் என்று போடுவதால் ஃபார்முலா மாறுகிறது. முக்கோணத்துக்கு சர்க்கம் ரேடியஸுக்கு ஒரு புதிய ஃபார்முலா கிடைக்கிறது. மறுபடி நாற்கரத்து ஃபார்முலாவையே பார்ப்போம். அதில் உள்ள சிம்மெட்ரியை கவனிக்க வேண்டும். சிம்மெட்ரியாலே வந்த கணக்கழகு. ஏபிசிடி என்பதற்கு பதில் ஏசிபிடி என்று வரிசையை மாற்றினால் என்ன ஆகும்? இந்த நாளையும் எத்தனை விதமாக பர்முடேஷன்லாம் போடலாமே, அப்படி போட்டால் இந்த ஃபார்முலா மாறுமே என்று பார்த்தால் இந்த ஃபார்முலாவில் உள்ள சிம்மெட்ரி காரணமாக மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நாற்கரத்தினுடைய உருவம் மாறிப்போய்விடும். கோணங்கள் மாறக்கூடும், மூலைவிட்டத்தின் நீளங்கள் மாறக்கூடும், ஆனால் சுற்றுவட்டத்தின் ஆரம் மட்டும் மாறாது. இதை தெரிவிக்கும் துவயோர் துவஜோகோ என்று மேல பார்த்த தோஷ்ணாம் துவயோர் துவஜோகோ என்ற ஸ்லோகம் எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்றால் பரமேஸ்வரர் எழுதிய லீலாவதி பாஷ்யத்தில் இருக்கிறது. இப்பொழுது இது பற்றி மேலும் சில தகவல்கள். தி பயோகிராபிக்கல் என்சைக்ளோபீடியா ஆஃப் அஸ்ட்ரானமர்ஸ் என்று ஒரு புஸ்தகம், அது இரண்டு சம்புடங்களில் உள்ள பயோகிராபிக்கல் டிக்ஷனரி. அதிலே பூமியின் பல தேசங்களிலும் உள்ள அஸ்ட்ரானமர்கள் பற்றிய தகவல்கள் பிராச்சீன காலத்திலிருந்து இப்பொழுது 1918 வருஷம் வரை உள்ள அஸ்ட்ரானமர்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த புஸ்தகம் 2007 வருஷம் பிரசுரமான புஸ்தகம். இதில் பரமேஸ்வரர் பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. அவர் எந்த ஊரில் பிறந்தார், அவருடைய தந்தையார் பெயர் என்ன, அவர் என்ன புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம். இன்னொரு இடம் விக்கிபீடியா என்பது, அது பரமேஸ்வரனை பற்றி இந்த தகவலை தருகிறது.
வடசேரி பரமேஸ்வர நம்பூதிரி 1380 to 1460 was a major Indian mathematician and astronomer of the Kerala School of Astronomy and Mathematics, founded by Madhava of Sangamagrama. He was also an astrologer. Parameshwara was also a prolific writer on matters relating to astronomy. At least 25 manuscripts have been identified as being authored by Parameshwara. Engirathu Wikipedia. Ivar Kerala School ஐ சேர்ந்தவர். சங்கமக்ராமத்து மாதவன் நிறுவிய அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கூலை சேர்ந்தவர். ஜோசியராகவும் இருந்தவர். நிறைய கிரந்தங்களை எழுதினவர். குறைந்தபட்சம் 25 சுவடிகள் கிடைக்கின்றன. ஆனால் பல பப்ளிஷ் ஆகவில்லை. இவரை பற்றி எழுதுபவர்கள் இவருக்கு என்னென்ன புகழாரங்களை சூட்டுகிறார்கள் என்பதற்கு நாம் ஒரு லிஸ்ட் போட்டால், prolific writer என்று சொல்கிறார்கள், a keen observer of heaven, என்கிறார்கள், founder of திருக்கணிதம் என்கிறார்கள், renowned Indian astronomer and mathematician என்கிறார்கள். இந்த பரமேஸ்வரனை பற்றி கே டி சுவாமிநாதன் என்பவர் எழுதிய ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். This formula of Parameshwara is one among the glorious achievements of medieval South Indian mathematics என்றும், the most illustrious exponent of Jyotisha after Aryabhata and Vararuchi of Kerala seems to have been Parameshwaran Nambudiri AD 1360-1455 of Vadasheri Illam. என்றும் உள்ள இரண்டு மேற்கோள்களில் முதலாவது History of Mathematics and Mathematicians of India என்கிற புத்தகத்தில் பெரூர் வேணுகோபால் என்கிற என்ஜினியர் எழுதியது, இரண்டாவது கே டி சுவாமிநாதன் என்பவர் எழுதினது. முதலாமவர் பரமேஸ்வரரின் பார்முலாவை பாராட்டுகிறார், இரண்டாமவர் பரமேஸ்வரரை புகழ்கிறார். இந்த ஃபார்முலா இந்தியாவில் பரமேஸ்வரர் 14 நூற்றாண்டிலே கண்டுபிடித்தார். யூரோப்பிலே அது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், 200 வருஷங்கள் மேலான இடைவெளி விட்டு 1782 வருஷத்தில் சுவிஸ் தேசத்தை சேர்ந்தவரான லூயிலியர் என்பவர் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தார். அதாவது மறுபடியும் கண்டுபிடித்தார். The expression for the circumradius of a cyclic quadrilateral in terms of its sides usually attributed to Lullier in 1782 was known in India to Parameshwara circa 1430. என்று எழுதுகிறார் ஹிஸ்டோரியா மேத்தமெட்டிகா என்ற மேகசினிலே, ஜேர்னலிலே, வால்யூம் 4, பிப்ரவரி 1977, பேஜஸ் 67-74. இந்த கட்டுரையின் தலைப்பு பரமேஸ்வராஸ் ரூல் ஃபார் த சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் என்பது. இதை எழுதியவர் ராதாசரன் குப்தா என்பவர். ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில், குறிப்பாக ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸில் அத்தாரிட்டியாக இருப்பவர். இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸிடமிருந்து அவார்டு கூட வாங்கியிருக்கிறார். இந்த லூலியர் பற்றி
நமக்கு வேறு சில தகவல்களும் கிடைக்கின்றன. டிஜி ஸ்மித் என்பவர் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகத்தில் இந்த ஃபார்முலாவின் சரித்திரத்தை சொல்லும் பொழுது லூலியர் பற்றி மட்டும்தான் கூறுகிறார், பரமேஸ்வரரை பற்றி அவர் கூறவில்லை. இந்த லூலியர் என்பவர் ஜெனிவாவை சேர்ந்தவர், மேத்தமெட்டிஷியன், பிரெஞ்சு பாரம்பரியம் உள்ளவர், மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் டோபாலஜி என்பவற்றில் கான்ட்ரிபியூஷன் பண்ணினவர். நிறைய அவார்டு வாங்கினவர், பிரசித்தமானவர் தான். அடுத்ததாக வடசேரி பரமேஸ்வரன் பற்றி இன்னும் சில தகவல்கள் பார்ப்போம். இவருடைய நிறைய கிரந்தங்கள் லுப்தமாகிவிட்டன. லுப்தமாகி இருந்தாலும் நிறைய கிரந்தங்கள் இருப்பது எப்படி தெரியும் என்றால், எப்படியானால் சுவாமி தேசிகனின் தமிழ் பாடல்கள் பந்து கழலம்மானை ஊசலேசல் என்பவையெல்லாம் இருந்தன என்பது அவருடைய பாடல் மூலமே மட்டும் தெரிகிறதோ, அதே போல முகூர்த்தாஷ்டக தீபிகா, வாக்கிய தீபிகா, பா தீபிகா முதலிய கிரந்தங்களை தான் இயற்றியிருப்பதாக பரமேஸ்வரரே வேறொரு புஸ்தகத்து கடைசியில் சொல்லி இருப்பதால் நாம் லுப்தமான அந்த கிரந்தங்களின் பெயர்களை மட்டும் தெரிந்து கொள்கிறோம். இவர் 50 வருஷங்களுக்கும் மேலாக வானியல் நிகழ்வுகளை உற்று நோக்கி பதிவு செய்து தன்னுடைய சித்தாந்த தீபிகை என்ற புத்தகத்தில் வெளியிட்டிருப்பதால் மற்றவர்களிடமிருந்து விலக்ஷணராகிறார். வேறு யாரும் இவர் அளவுக்கு இந்த காரியத்தை பண்ணவில்லை. அடுத்தொரு தகவல், மற்ற சிலரை போல இவரும் தன் காலத்தை சக வருஷத்து கணக்கில் தம் புஸ்தகத்தில் தெரிவித்திருக்கிறார். அதனால் இவரது காலம் ஓரளவுக்கு சரியாக தெரிந்துவிடுகிறது. இவர் வானவியல் புஸ்தகங்களை இயற்றுவதை முக்கியமாக கொண்டிருந்தாலும் ஜோசியத்தையும் விட்டு வைக்கவில்லை. அதுக்காகவும் சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். சுவாமி தேசிகன் எப்படி தூப்புல் தோன்றும் வேதாந்த குரு என்று தன் ஊர் பெயரையும் தெரிவிக்கிறாரோ, அதே போல இவரும் பரமேஸ்வர என்று கடற்கரையில் நீலா என்னும் பாரத புழா நதியின் அருகில் என்று தன் ஊரை கூறிக்கொண்டது உண்டு. சுவாமி தேசிகன் எப்படி ஸ்ரீமத்யாம் சாவித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாம் என்று தன் ஆச்சாரியர் பிராச்சாரியர் பெயர்களை மரியாதையுடன் ஸ்லோக ரூபமாக தெரிவிக்கிறாரோ, அதே போல இவரும் பல இடங்களில் தன் ஆச்சாரியன் ருத்ரன் என்னும் பெயர் பூண்டவர் என்றும், தன் தாத்தாவின் ஆச்சாரியர் கோவிந்தர் என்ற பெயர் கொண்டவர் என்றும் தெரிவிக்கிறார். கோவிந்த பூஜ்ய பாதேன கிருபா சம்சிக்த தேதசா முகூர்த்த கமதுப்தாப்தே முகூர்த்த மணி ருத்ருதஹ தஸ்மின் தச்சிஷ்ய பௌத்ரேன ஏஷாஞ்சித் பரமாதினா பாவோ விவ்ரியதே ஸ்வல்பம் ஈஸ்வரேன யதாஸ்ருதம். தன் சப்ஜெக்டை பாக்கடல் என்று கூறிக்கொள்வது ரொம்ப பெருசு என்று, அதிலிருந்து மணியை எடுப்பது போல கோவிந்தரின் புஸ்தகம் என்று சொல்லிக் கொள்வது
யதாஸ்ருதம் என்ற பதத்தை பயன்படுத்தி தான் குருவிடம் கேட்டபடியே விவரிப்பதாக கூறுவது தன் பிராச்சாரியருக்கு கிருபை அதிகம் என்று அவரை நினைவு கூறுவது தான் பண்ணின காரியம் ஸ்வல்பமே என்று தன்னடக்கத்துடன் பேசுவது என்கிற இந்த ஐந்து செயல்களும் கூட மேலே வாசித்த பரமேஸ்வர ஸ்லோகங்களில் உள்ளவை. நாம் சுவாமி தேசிகனிடமும் காண்கிறோம். ஆகையால் இந்த சாக்கிலே ஓரிரு தேசிக சூக்தியையும் வாசித்து நாக்கை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். கம்பீரே பிரம்ம பாகே கணதி துமகிலம் கஹ்ப்ரவீண பிரமேயம் திங்மாத்திரம் தர்ஷஜன்னப்யஹமிக நிபுணைஹி பிராத்வமத்யக்ஷணீய மாபூன்னிஷ்யேஷ சித்தி ததபி குணவிதஹ சீத நிசீமரத்னே மத்யேஹாரம் நிதேயம் மஹதி ஜஹதி கிம் மௌக்திகம் லப்தமப்தௌ என்று அதிகரண சாராவளியிலும் யதாஸ்ருதம் யதா ஹிருதயம் உபபாதித்தோம் என்று ரகசியத்ரய சாரத்திலும் இதே ஐந்து கருத்துகள் இருக்கின்றன. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? வெவ்வேறு வித்யாஸ்தானமானாலும் வெவ்வேறு பூப்பிராந்தமானாலும் வெவ்வேறு நூற்றாண்டானாலும் பாரத தேசத்து கலாச்சாரத்தில் இவையெல்லாம் பொதுவாக வழி வழியாக வந்திருக்கின்றன. எவை? கல்வி கரையில என்று அறிதல், மணிமணியான சாரங்களை மட்டும் தருவது, ஆச்சாரியர்களை பெயர் சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணி போற்றுவது, தன்னடக்கத்துடன் பேசுவது, தன் ஒரிஜினாலிட்டியை கூட ஆச்சாரிய பிரசாதமாக அறிவிப்பது என்கிற ஐந்தும் பல சம்பிரதாயங்களில் பொதுவான பண்புகள். அடுத்த விஷயம், பன்னிரண்டு கேசவாதி நாமங்களில் நாராயணா மாதவா கோவிந்தா என்ற மூன்றையும் வரிசையாக சொல்லுகிறோமே, இந்த மூன்று பெயர்களில் மூன்று ஆச்சாரியர்கள் பரமேஸ்வரருக்கு இருந்ததாக தெரிகிறது. இதில் கடைசியான கோவிந்தர் இவருடைய தாத்தாவுக்கே ஆச்சாரியராக இருந்ததை நாம் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்தபடி மாதவர் என்பவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர், பஞ்சம கிராமக்காரர். மாதவா கிரகரி சீரீஸ் என்ற ஒன்றை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த பரமேஸ்வரரின் குமாரர் தாமோதரன் என்றும் இவ்விருவரிடமும் பயின்றவர் நீலகண்டர் என்றும் பிற்கால குறிப்புகள் கிடைக்கின்றன. இன்னும் ஒன்று, இந்த குரு பரம்பரையில் தொடர்ச்சியாக நிறைய பேர் கிரந்த கர்த்தாக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது. இந்த குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ச்சியை அறிந்து வியப்படைகிற வெளிநாட்டார் சிலர் உண்டு. இதோ ஒரு மேற்கோள், இட் இஸ் ஃபேசினேட்டிங் டு நோ தட் எ ஸ்ட்ரீம் ஆஃப் சச் எ ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லேர்னிங் சர்வைவ்ட் அன்டில் த டைம் ஆஃப் பிரின்ஸ் சங்கரவர்மா ஹூ ரோட் சத்ரத்னமாலா இன் ஏடி 1819 என்று எழுதுகிறார் மிக்கியோ யானோ என்பவர். தன் வியப்புக்கு நாலு காரணங்களை கூறுகிறார் இந்த யானோ. ஸ்ட்ரீம் என்ற பதத்தால் சொன்னது இடையறாமை, அவிச்சின்னமாக சம்பிரதாயம் வந்திருக்கிறதே அந்த தொடர்ச்சி என்கிற அம்சம். இரண்டு, ஹை ஸ்டாண்டர்ட் என்ற பதத்தால் சொன்னது உயர்தரம். மூணாவது, நாலைந்து நூற்றாண்டுகள் வரை வழிவழியாக வந்துள்ள விந்தை. இவ்வளவு காலம் இவ்வளவு உயர்ந்த வித்யை தாக்கு பிடித்து மேன்மேலும் புஷ்டி அடைந்திருக்கிறது குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்திலேயே. நாலாவது,
இந்த பரம்பரையில் வந்தவர்கள் நிறைய புஸ்தகங்களை எழுதி லோகோபகாரம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது. பாரத தேசத்தில் கணித சாஸ்திரத்தில் மட்டுமின்றி வேதாந்த சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் முதலியவற்றிலும் இந்த குரு பரம்பரா கிரமம் என்பது சகஜமாக இருக்கிறது. வேதாந்தத்திலே பல ஆயிரம் வருஷங்கள் கூட அது நீடிக்கிறது. மற்றெந்த தேசத்திலும் இதை காணோம் என்பதால் யானோ வியக்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஃபேசினேட்டிங் டு நோ என்கிறார். அறிவதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதா? மிக பழைய கிரேக்க நாகரிகத்தில் இது இருந்திருக்க கூடும். ஆனால் கிட்டத்தட்ட நமது காலம் வரையில் பாரதத்தில் இந்த பரம்பராக்கிரமம் இருக்கிறதே என்று இவருக்கு வியப்பு. யானோ என்கிற ஜப்பானியருக்கு இவர் தன்னை சான்ஸ்கிரிட் அடிக்ட் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதப்படுபவர். அவருக்கு அவ்வளவு வியாமோகம் இந்த இண்டாலஜிஸ்ட். இப்பொழுது இன்றைய லெக்சரை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் பிராச்சீன பாரதத்திலே பின்ன சங்கைகள் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரத்திலே ட்ரிகனோமெட்ரிக் அடிஷன் ஃபார்முலா இன் சான்ஸ்கிரீட் என்பது பற்றியும் கேட்டு ரசிப்போம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.